பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, இந்த நாளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கிருபையாய் அவர் நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5:38 நாம் வாசிக்கிறோம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கவில்லை. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் உள்ளே கடந்து செல்லவில்லை என்றால், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால். இன்னைக்கு தேவன் மீது உங்களுடைய விசுவாசம், தேவன் மீது இருக்கிறதான அந்த விசுவாசம் அது எப்படியாய் இருக்கிறது? தேவ ஜனமே, விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் நாம் இருப்போம். அனுப்பினவரை நீங்கள் விசுவாசித்தால்தான் அனுப்பினவர் கொடுத்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திருக்கும். நீங்க நம்ம வசனம் நிறைவேறலையே, வசனம் என் வாழ்க்கையில் செயல்படலையே, வசனம் என் வாழ்க்கையில் இல்லையே நம்ம நினைக்கிறோம். ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலை, ஏன் வசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட முடியல? காரணம் என்னன்னா, உங்களுக்காக அனுப்பப்பட்டவரை நீங்கள் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு விசுவாசம், குருட்டாக பார்க்கல நம்ம அப்படியே இயேசு அப்படின்ட்டு போயிடுறோம். இல்லைங்க, இருதயம் அவரை விசுவாசிக்கட்டும். நமக்காக அனுப்பப்பட்டதான இயேசுவை உங்கள் இருதயம் விசுவாசிக்கட்டும். இங்கேதான் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த வசனம் எல்லாம் எனக்கு நிறைவேறணும்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது கடினம். ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார். இந்த தேவ பக்திக்குரியதான இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து அவரை விசுவாசிக்கிற ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்று இருப்பீர்கள். ஆனால் தேவன் கொடுக்கிற வார்த்தை உங்களில் தரித்திருக்கும், அது நிறைவேறும். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதாக, தேவனிடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெருகுவதாக. ஆண்டவரே கேளுங்க, இசப்பா உங்களை நான் உள்ளத்திலிருந்து விசுவாசிக்கணும். எந்த இடத்திலும் அவிசுவாசம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, வசனம் நிறைவேறாது. உங்களை நான் விசுவாசித்த அந்த வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது அந்த வார்த்தை எண்ணில் தரித்திருக்கும், அந்த வார்த்தை எண்ணில் நிறைவேறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அலப்பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்மை விசுவாசித்து அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசத்தின் அளவை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, உடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் அனுப்பினதான இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் கொடுத்த வார்த்தை உங்களில் தரித்திருக்கும், அந்த வார்த்தை உங்களில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.